ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு 4 ஆண்டு காலம் சிறை வாழ்க்கை இருந்துவிட்டு விடுதலையாகும் சசிகலாவை தியாக தலைவியாக போற்றுகிறார்கள் அதிமுகவினரும் அமமுகவினரும். அமமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைக்கும் வேலையை சசிகலா செய்து முடிப்பாரா? பாஜக போட்டுக் கொடுக்கும் கணக்கின்படி எடப்பாடி நடந்து கொள்வாரா? பன்னீருக்கு இதனால் என்ன லாபம்? கணக்குகள் எல்லாம் அதிமுகவில் கடந்த 1 வார காலமாக அதிமுக கட்சி என்னும் அமைப்பே நடைபெறாமல் அவரவர்களுக்குள் உள்ளுக்குள் அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சசிகலா ஆடப்போகும் சடுகுடு ஆட்டம் பன்னீருக்கும் எடப்பாடிக்கும் எந்தெந்த விதத்தில் பாதகமாக அமையப் போகிறது, சாதகமாக அமையப் போகிறது என்பது குறித்தும் இதை திமுக பார்த்து ரசித்து துள்ளி குதித்துக் கொண்டிருக்கிறது. திமுகவுக்கு இதனால் ஏற்பட போகும் நன்மைகளும் தீமைகளும் என்னென்ன என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்காக அனைத்து பணிகளும் திரைமறைகளும் பிரச்சார வாயிலாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. திமுகவில் அதன் தலைவராக ஸ்டாலின் பதவியேற்றது முதல் கடந்த 1 ஆண்டாக பல்வேறு கட்ட பிரச்சாரங்களை மேற்கொண்டு அது 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டத்தை எல்லாம் கடந்து இறுதி கட்டத்தை நோக்கி, அதாவது மாநில மாநாட்டை திருச்சியில் நடத்துவதற்காக இடம் பார்த்து சென்று விட்டார் ஸ்டாலின். திமுக போட்ட பிளான் படி சென்று கொண்டே இருக்கிறது. அதிமுகவில் ஒரு வழியாக முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடியை ஓபிஎஸ் வாயிலே அறிவிக்கப்பட்டவுடன் அந்த கட்சியில் பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்து விட்டது என்று இருந்த நிலையில், அம்மையார் சசிகலா அவர்களது சிறைவாசத்திலிருந்து விடுதலையாகும் நாள் தேதி குறிக்கப்பட்டு விட்டது. வரும் 27ஆம் தேதி அவர் குற்ற வழக்கிலிருந்து நீதிமன்ற தண்டனை காலங்கள் முடிந்து வெளியேறி வருகிறார். அவர் வருவதற்குள்ளாகவே அதை ஒட்டி அதிமுக ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது. இதை பார்த்து திமுக துள்ளி குதித்து கொண்டிருக்கிறது. என்னதான் சசிகலா சடுகுடு ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார் திரைமறைவில், வந்தவுடன் என்ன ஆடப்போகிறார் என்பதெல்லாம் பல கட்டங்களில் பேசப்பட்டிருந்தாலுமே கூட நமக்கு வந்த அரசியல் தகவல்கள் எல்லாம் அம்மையார் சசிகலா அதிமுக இரண்டையும் பிரித்து பார்க்கவே முடியாத நிலையில்தான் அந்த கட்சியின் தொண்டர்களும் 2ஆம் கட்ட தலைவர்களும் இருக்கிறார்கள். இப்பொழுது பதவியில் இருப்பவர்கள் மட்டும் அம்மையார் சசிகலாவை சேர்த்து கொள்ள தயங்குகிறார்கள். அந்த கட்சியில் A1 குற்றவாளியாக அம்மையார் ஜெயலலிதாவும் A2 குற்றவாளியாக சசிகலா இருந்தாலுமே கூட ஒரு குற்றவாளியை தலைவியாக ஏற்றுக்கொள்வதில் எந்தவித தயக்கமும் அதிமுகவினருக்கு சிறிதும் இல்லை. ஏனென்றால் அவர்களை பின்பற்றியே கடந்த 30 ஆண்டு காலமாக அரசியல் வாழ்க்கையில் தொடங்கி ஆரம்பித்து ஜொலித்தவர்கள்தான் இப்பொழுது அனைவருமே அதிமுகவின் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களும் பதவியில் இருப்பவர்களும். அதை வைத்துதான் அம்மையார் சசிகலா அவர்கள் கடந்த 30 ஆண்டுகளாக தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்படி என்று கோகுலாவேந்திரா கடந்த வாரத்தில் ஒரு குண்டை தூக்கி போட்டார். எங்களுக்கும் அமமுகவுக்கும் உண்டான பங்காளி சண்டை எங்களுக்குள்ளாக தீர்த்து கொள்வோம் என்று சர்ச்சையின் நாயகன் ராஜேந்திர பாலாஜி கூறுகிறார். டிடிவிக்கும் அதிமுகவுக்குமான பிரச்சனை அண்ணன் தம்பி பிரச்சனை பேசி தீர்த்து கொள்வோம் என்று அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளரான துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறுகிறார். எடப்பாடியோ அமித்ஷாவையும் மோடியும் பார்த்துவிட்டு அம்மையார் ஜெயலலிதாவின் நினைவிடத்தை திறப்பதற்காகவே அழைப்பு விடுப்பதற்காகவே மோடியை சந்தித்த எடப்பாடி, அமித்ஷாவிடமும் மோடியிடமும் தான் எதிர்பார்த்தது எதுவும் நடக்காமல் குற்றவாளியாக இருந்து மறைந்தவரை நினைவிடம் எழுப்புவது அதிமுகவுக்கு வேண்டுமானால் தேவையாக இருக்கலாமே ஒழிய, ஆனால் அந்த ஒரு வரலாற்று பிழையை எனது காலத்தில் செய்துவிட மாட்டேன் என்று மோடி தெள்ள தெளிவாக கூறிவிட்டதாக தகவல்கள் வருகிறது. இதையெல்லாம் மறைப்பதற்காக செய்தியாளர் சந்திப்பில் சசிகலாவை அதிமுகவில் 100% இணைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று ஆணித்தரமாக எடுத்து கூறியதாக எடப்பாடி பேசியிருக்கிறார். அது இணைய வாயிலாகவும் ஊடக வாயிலாகவும் பெரும் பீதியை ஏற்படுத்தி இருக்கிறது. உண்மையில் அதிமுகவில் என்ன நடக்கிறது? சசிகலாவை ஏற்றுக்கொள்ள பன்னீர் தயங்குகிறாரா, அல்லது சசிகலாவை அதிமுகவில் விடுவதற்கு எடப்பாடி தயாராகவே இல்லையா என்றெல்லாம் பார்த்தால் ஊடகங்களில் இவர்கள் கூறுவது எதுவும் உண்மையல்ல.
அந்த அதிமுகவில் உள்ளே நடந்து கொண்டிருப்பது என்னவென்றால், அம்மையார் சசிகலா பாஜகவோடு பேசி முடிக்கப்பட்டுதான் வெளியே வருகிறார். அவர் எடப்பாடியும் பன்னீரும் இப்பொழுது ஆடிக்கொண்டிருப்பதை வைத்து பார்த்தால் அதிமுக ஆட்சிக்கு வருவது என்பது ஆகாத ஒன்று என்று சசிகலாவுக்கும் தெரியும், மத்தியில் பாஜகவுக்கும் தெரியும். ஆதலால் பாஜக இப்பொழுது சசிகலாவையும் அதிமுகவையும் இணைக்கும் வேலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். பாஜக தங்களுக்கு ஆக வேண்டும் என்றால் யார் காலை வேண்டுமானாலும் பிரிப்பார்கள், யாரை வேண்டுமானாலும் அழுத்தி விடுவார்கள் என்பதுதான் கடந்த காலத்தில் மோடியும் அமித்ஷாவையும் செயல்கள் இருந்தது. அந்த வகையில் அம்மையார் சசிகலா அதிமுகவில் இணைவதற்காக கட்டளைகளை இட்டுள்ளார். அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்று அமமுகவில் இருப்பவர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். அதற்காக அதிமுகவிலிருந்து இவர்கள் பிரிந்து சென்றவுடன் அவர்களது பதவி பறிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் மீண்டும் அதிமுகவில் அதே பதவிகள் கொடுக்க வேண்டும். நான் இங்கிருந்து செல்லும் பொழுது எந்த நிலையில் கட்சியின் அதிகாரமிக்க அமைப்புகள் இருந்ததோ அதே பதவிகள் தான் அனைவரும் இருக்க வேண்டும். அதாவது எடப்பாடி வகித்திருக்கும் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியும், ஓபிஎஸ் அவர்கள் இருக்கும் ஒருங்கிணைப்பாளர் பதவியும் அறவே இருக்கக்கூடாது என்று நிபந்தனை விதிக்கிறார் சசிகலா. அதற்கு அடுத்தபடியாக இந்த வழிகாட்டுதல் குழு மற்ற குழுக்கள் அனைத்தையும் கலைத்துவிட வேண்டும். எப்பொழுதும் போல் அம்மையார் ஜெயலலிதா இருந்த பொழுது எப்படி இருந்ததோ அதிமுகவின் பொதுக்குழுவும் செயற்குழுவும் தான் அதிகாரமிக்கதாக இருக்க வேண்டும். அவர்கள்தான் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை முடிவு செய்து அறிவிக்க வேண்டும். அந்த இடத்தில் நான் இருக்க வேண்டும் என்று அம்மையார் சசிகலா கூறியிருக்கிறார். இதை ஊடக வாயிலாக எடப்பாடி எதிர்த்தாலுமே கூட உள்ளூர எடப்பாடி அதை ஆதரிக்க செய்கிறார். அம்மையார் சசிகலாவுடன் இணைந்தே செல்ல எடப்பாடி முடிவெடுத்து விட்டார். பன்னீர் ஒரு கணக்கு போட்டு வைத்திருந்தார். அதாவது அம்மையார் சசிகலா வந்தால் ஆட்சியில் அதிகாரமிக்க சீட்டுகளை எல்லாம் பிடித்து விட்டால் டிடிவியுடன் இணைந்து ஒரு காய்நகத்தல் மூலம் தான் முதலமைச்சராகிவிடலாம், இனத்தின் காரணமாக காட்டி மீண்டும் அம்மையார் சசிகலாவின் மூலமாக முதலமைச்சர் அரியணையில் ஏறிவிடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருந்தார் ஓபிஎஸ். ஆனால் சசிகலாவோ பன்னீரை எக்காரணம் கொண்டும் நம்புவதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் இந்த 4 ஆண்டு காலம் சிறை வாழ்க்கைக்கு தான் சென்றதற்கு ஒரே காரணம் குருமூர்த்தியும் பன்னீர் தான் என்பதில் ஆணித்தரமாக இருக்கிறார். பன்னீர் அன்று ஆடிய ஆட்டத்தின் விளைவாகத்தான் இவ்வளவும் நடந்து முடிந்திருக்கிறது. எடப்பாடி இப்பொழுது என்ன பேசினாலுமே கூட அவரை பற்றி எனக்கு தெரியும், எடப்பாடி இப்படியெல்லாம் நடந்து கொள்ளவில்லை என்றால் பாஜக கட்சியை இல்லாமல் செய்திருக்கும், ஆட்சியை முடித்து கட்டியிருக்கும், இதையெல்லாம் காப்பாற்றுவதற்காக இவ்வளவு நாடகத்தை நடிப்பையும் எடப்பாடி செய்திருக்கிறார், ஆதலால் அவரை மன்னித்து விட வேண்டும் என்று சசிகலா முடிவெடுத்து விட்டதாக தகவல்கள் வருகிறது. ஆனால் எடப்பாடி மீண்டும் சசிகலாவின் கீழ் பயணிக்க ஒருவித தயக்கத்துடையதனால்தான் இருக்கிறார். முழுவதுமாக கட்சியை கைப்பற்றி விடலாம் என்று எடப்பாடி போட்டு வைத்திருக்கும் திட்டத்திற்கு முட்டுக்கட்டை போட்டு வருகிறது பாஜகவின் இந்த நடவடிக்கை. பாஜகவை எதிர்த்து எடப்பாடியால் எதுவும் செய்ய முடியாது. இருந்தாலுமே கூட சசிகலாவின் கருணை எடப்பாடிக்கு இருப்பதால் எடப்பாடியும் அமைதி காட்டு கொண்டு இருக்கிறார். ஆனால் அதிமுகவின் 2ஆம் கட்ட அமைச்சர்களும் மற்ற எம்எல்ஏக்களும் இப்பொழுது ஆடுபுலி ஆட்டத்தில் எந்த பக்கம் சிக்கி எப்படி சீரழியப் போகிறோம் என்று தெரியாமல் ஒட்டுமொத்த அதிமுகவிலும் பதவியில் இருப்பவர்கள் அனைவரும் ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். திமுகவோ இதை பார்த்து எள்ளி நகையாடி துள்ளி குதித்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கொங்கு மண்டலத்தில் எடப்பாடிக்கு இப்பொழுது முதல்வர் பதவி இல்லை என்றாலோ அல்லது எடப்பாடிக்கு பதவி இறக்கம் ஏதேனும் செய்தாலோ கட்சியில் செய்தால் கூட இது கொங்கு மண்டலத்தில் சலசலப்பை ஏற்படுத்தும். அதை வைத்து கொங்கு மண்டலத்தில் அதிமுகவின் கோட்டை என்பதை மீண்டும் தகர்த்து விடலாம். இது பாராளுமன்ற தேர்தலிலே செய்து முடித்து விட்டதால் அதன் தொடர்ச்சியை இப்பொழுதும் செய்து விடலாம். ஏனென்றால் ஒரு சில அமைச்சர்களை சசிகலா ஏற்றுக்கொள்ள தயாராகவே இல்லை. சசிகலா பிடியின் கட்சி வந்துவிட்டால் எடப்பாடியும் ஒன்றும் செய்ய முடியாது. அனைவருமே இவ்வளவு காலம் போட்டு வைத்திருந்த திட்டங்களும் பிரச்சாரங்களும் அனைத்தும் தவிடுபடியாகிவிடும். தென் மாவட்டங்களில் பன்னீர் பல பிரச்சாரங்கள் மேற்கொண்டாலும் கூட எடப்பாடியும் பன்னீரும் சசியும் தினகரனும் ஒரே நேர்கோட்டில் செல்வதற்கான கால சூழ்நிலைகள் இந்த 100 நாட்களில் நடந்துவிடப் போவது இல்லை. இப்பொழுதே அதிமுகவில் த
தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்குமான இடைவெளி அதிகரித்து கொண்டே வருகிறது. பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருக்கும் அதிமுக எம்எல்ஏக்களிடமும் மந்திரிகளிடமும் அவர்களை சுற்றியுள்ளவர்களும் அவரது குடும்பத்தாரும் மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். காலங்காலமாக இரட்டை இலைக்கு வாக்களித்தவர்களும் இரட்டை இலையை தூக்கி பிடித்தவர்களும் இப்பொழுது கட்சிக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாதது போல் இருக்கிறார்கள். தேர்தல் சமயத்தில் பணம் கொடுத்தால் பணத்தை கீழே கொண்டு சேர்ப்பார்களா இந்த தொண்டர்கள் என்ற அச்சம் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் அம்மந்திரிகளுக்கும் வந்ததன் விளைவு ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் வேலையை தொண்டர்களை விடுத்து தனியார் அமைப்பு மூலம் நடத்துவதற்கு பெரும்பாலான தொகுதிகளில் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் தயாராகிவிட்டனர். இது அதிமுகவில் தேர்தல் காலத்தில் பெரும் சச்சரவை ஏற்படுத்தும். ஆங்காங்கே உள்ளூரில் இருக்கும் திமுக தொண்டர்களும் திமுக முன்னணியர்களும் இதை ஊதி பெருசாகி கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் அம்மையார் சசிகலா வருகையினால் அதிமுகவில் ஏற்பட போகும் சிக்கல்களை எல்லாம் ஒருபுறம் ரசித்து கொண்டிருந்தாலுமே கூட ஒருவித கலக்கமும் இருக்கிறது. அது என்னவென்றால், அம்மையார் சசிகலா வந்தால் தென் மாவட்டங்களில் அதிமுகவின் பலம் மீண்டும் கூடும். அழகிரி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் பிரச்சனைகளால் தென் மாவட்டங்களில் ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு காரணமாக இருக்கும். அது சசிகலா அம்மையார் அதிமுகவின் தலைமையேற்றால் மீண்டும் தென் மாவட்டங்களில் அதிமுக ஸ்ட்ராங்காகிவிடுமோ என்ற அச்சம் ஒரு விதத்தில் ஸ்டாலினுக்கு இருக்கிறது. இருந்தாலுமே கூட ஜனவரி 27 அவர்கள் வந்தும் அதுவும் இன்று சசிகலா அவர்களுக்கு உடல்நிலை சரியாக இல்லை என்று இருக்கிறது. அவர் வந்தால் போயஸ் கார்டனுக்கு எதிரே உள்ள இல்லத்தில் தங்க இருக்கிறார். போயஸ் கார்டனில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நினைவுள்ளத்தில் என்ன பண்ண போகிறார் என்று தெரியவில்லை. அதைத் தொடர்ந்து அமமுகவை அதிமுகவுடன் இணைப்பதில் தினகரனுக்கு துளி அளவும் இஷ்டமில்லை. அதனால் தினகரன் என்ன செய்ய போகிறார் என்று தெரியவில்லை. மீண்டும் சசிகலா வகையராக இருக்கும் திவாகரன் மற்றும் 100 நாட்களில் எடப்பாடியின் அணி ஒரு புறமும் பன்னீரின் அணி ஒரு புறமும் டிடிவி தினகரனின் அணி ஒரு புறமும் பிரிந்து நின்று இவை அனைத்தும் ஓட்டாக மாற்றுமா அல்லது அதிமுகவை படுகொலியில் தள்ளிவிடுமா என்பதையெல்லாம் இன்னும் ஒரு சில நாட்களில் நாம் கணித்து விடலாம். அதுவரை காத்திருப்போம். இந்த சசிகலா வருகை அதிமுகவில் என்னென்ன பிரச்சனைகள் கிளப்பப் போகிறது, இதை எப்படியெல்லாம் சாதகமாக்கி கொள்ளப் போகிறார் ஸ்டாலின் என்பது குறித்து விரிவாக இன்னொரு கருத்துரிப்பில் பார்க்கலாம். வாருங்கள்.